இந்த சமக்கிருதத்தில் இருக்கிற ஆகமம்ங்கிறது உண்மையிலே ஆகமம் அல்ல, அடிப்படையும் அல்ல. தமிழில் தான் ஆகமங்கள் இருக்கின்றன. தமிழர்களுக்கு தான் கோயில்கள் கட்டும் முறை தெரியும். ஆரியர்கள் எங்கேருந்து வராங்க? கைபர் போலன் கலவாயாளியாக மத்தியாசியாவிலிருந்து வர்றாங்க. அவர்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்க தெரியுமே தவிர கோயில்கள் அமைப்பது அவங்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டுறது கூட அவங்களுக்கிட்ட கிடையாது. அந்த ஆகமத்து கோயில்படி உள்ள நுழையக்கூடாதுங்கிறது இது கருவறை தீண்டாமையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கோயில் தீண்டாமையாக இருந்தது, 60-70 ஆண்டுகளாக பிறகு இது கருவறை தீண்டாமையாக மாறிவிட்டது. ஆகமத்தில் இருக்கிற ஒரு பிரிவை தூக்கி போட்டீங்க இல்லையா, மனுநீதிங்கிறது அவுடேட்டட்னு இப்போ சொல்ல ஆரம்பித்தீங்க இல்லையா, அதே மாதிரி அதில் இருக்கிற பிரிவையும் நீங்கள் நீக்கிவிடுங்கள். அப்படி ஒரு பிரிவே தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் வரட்டும், உரிய பயிற்சிகளை சொல்லட்டும். இந்த ஆகமத்தில் இப்படி இப்படி இருந்தால் தான் இந்த ஆகம கோயில்னு ஒரு அட்டவணையை அவங்களால வெளியிட முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டேன், சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுது, இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மொழியில தான் பூசை பண்ணணுங்கிறது ஆகமத்தில் இல்லைங்கிறது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது. எப்போ சொல்லியிருக்கிறது, 2006 சொல்லியிருச்சுது. என்னென்ன சாமிக்கு என்னென்ன படையல்கள் வைக்கணுங்கிறத அட்டவணைப்படுத்தி போட சொல்லுங்க. அடுத்தது 3வது திருவிழாக்கள். எந்தெந்த திருவிழாக்கள் எந்தெந்த நாளில் எப்பப்போ கொண்டாடப்பட வேண்டும், கோயில் எத்தனை மணிக்கு திறக்கணும், எத்தனை மணிக்கு மூடணும், எத்தனை வகையான ஊழியர்கள் அங்கே இருந்தார்கள், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆகமத்துக்கும் பட்டியல் போட்டு சொல்லுங்க. இந்த ஆகமத்திலும் இவர்கள் சொல்லுகின்ற சமக்கிருத ஆகமத்தில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் தமிழ் ஆகமத்திலையும் ஏற்றத்தாழ்வுகளோ பிரிவுகளோ கிடையாது. இப்போ நம்ம ஆகம கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை நம்ம வைக்கிறோங்கிற நிலைப்பாடு அரசின் நிலைப்பாடாக அங்கே அப்படி வெளிப்படுகிறது. இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்ம அரசியலமைப்புப்படியும் சரி, சமூக நீதி பாதுகாப்பின்படியுமே சாதி எந்த வகையிலையுமே குறிக்கிடக்கூடாது. 12வது 15 திருப்பீடாதிபதி அவர்களின் குருவழி வாரிசுகளாகிய எங்களை அந்த கமிட்டியில் நிச்சயமாக போட வேண்டும் என்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஏன்னா இந்த தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்கு குறிப்பிட்ட கோத்திரத்தார்கள் தான் வரணுங்கிறது அதிலெல்லாம் இருக்கிறதுனால இது செயல்படுத்தப்படும் பொழுது தமிழர்களுக்கு மிகப்பெரிய அடியாக மாறும். அதனால் தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் விழித்து கொள்ள வேண்டும். வணக்கம், இது யூடியூப் புரூட்டஸ், நான் மைனர். இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு தீர்ப்பு, அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற தமிழக அரசினுடைய ஆணை, அதையொட்டி வந்த தீர்ப்பு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதையொட்டி நம்ம ஏற்கனவே தொடர் மருதியின் கூட ஒரு பெரிய கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம். இதையொட்டி கருத்துக்கள் மொழியை பகிர்ந்து கொள்ள இந்து வேத மறுமலர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் சித்தர் மூங்கிலடியார் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்போம், கேள்விக்கிறேன். ஐயா வணக்கங்க. வணக்கங்க ஐயா. இந்த தீர்ப்பு, அதாவது அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது அந்த அரசினுடைய ஆணை செல்லும் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இன்னொரு பகுதி வந்து, ஆனால் அறநிலையத்திற்கு கீழே உள்ள இந்த ஆகம விதிப்படி எந்தெந்த கோவில்கள் இருக்கோ அதில் ஆகம விதிப்படி மட்டும்தான் அர்ச்சகர்கள் நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? அதாவது இது செல்லுங்கிறதுக்கே ஒரு அர்த்தமே இல்லை. அந்த விதி என்ன சொல்லுது, குறிப்பாக நமக்கு மற்ற எல்லா நிறுவனங்களுக்கும் அமைப்புகளுக்கும் மற்ற போஸ்ட்டுகளுக்கும் அந்தந்த வேலைகளுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே எங்கே மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது, பல நூற்றாண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த அர்ச்சகர்களில் எப்படி யார் மட்டும்தான் இருக்கலாமா, குறிப்பிட்ட சாதி தான் இருக்கலாமா, அதுங்கிறது தான் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது முடியாது என்ற பட்சத்தில் அந்த இடத்துல அந்த விதி 7 அரசாங்கத்தின் இது 7 செல்லுங்கிறதுல ஒரு அர்த்தமுமே இல்லை. நம்மளை பொறுத்தளவில், அர்ச்சகரை பொறுத்தளவில் அது செல்லாது என்றால் அந்த நியமனத்திற்கு அந்த விதி செல்லாதுன்ட்டு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் பல நூற்றாண்டுகளாக இருக்கிற பிரச்சனை, பல தீர்ப்புகள் படிப்படியாக, அதாவது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறதுக்கும் சரி, தமிழ் மொழியில் பூசைகள் செய்யணுங்கிறதுக்கும் சரி, பல தீர்ப்புகள் அடிப்படையாக சாதகமாக வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்து ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு நம்ம தள்ளுற மாதிரியான ஒரு தீர்ப்பாக அமைந்து விட்டதுங்கிறது தான் 15 சித்தர் மடம் பீடத்தின் கீழே எங்கும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் கருத்து. இல்லை, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஆணை செல்லும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா
அந்த அருணதிரைக்கு கீழே உள்ள இதெல்லாம் ஆகம விதிகளுக்கு கீழே எந்தெந்த கோவில்கள் இல்லையோ அந்த கோவில்களில் தாராளமாக எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், இன்க்ளூடிங் பிராமின்ஸ் வரைக்கும். அந்த ஆரம்ப விதிக்கு கீழே எந்தெந்த கோவில்கள் வருதோ அதில் மட்டும்தான் பார்ட்னர்கள் மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஏற்கனவே வந்து எல்லா கோவில்களையுமே பார்ட்னர் மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. இப்போ வந்து பார்ட்னர் அல்லாதவர்களும் போகலாம், ஆனால் சில கோவில்களில் இந்தந்த கோவில்கள் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதாவது முதல்ல எடுத்துக்கிட்டுங்க, இப்போ இன்னும் அந்த குழு அமைச்சிருக்கிறாங்க, அந்த குழுவிலே நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது, அதை பற்றி பிறகு பேசுவோம். இந்த குழு வந்து இந்த 40,000 ஏறத்தால் 40,000 கோயில்கள் இருக்கின்ற இந்த 40,000 கோயில்களையும் பகுத்து ஆராய்ந்து இந்த ஆகமப்படி எப்படி இருக்குது, அந்த ஆகமப்படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது திருப்பி திருப்பி அதை முடிவு பண்ணுறதுக்கே பல வருடங்கள் உண்மையிலே ஆயிரும். அதாவது இந்த குழு வந்து ஒரு மாதத்து காலத்துக்குள்ளே போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இதில் பல சிக்கல்கள் நிச்சயமாக உருவாகும். என்னென்ன சிக்கல்கள்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஆகமப்படி உண்மையிலே இந்த ஆகமத்தை பற்றி இந்து வேத மர்மலட்சியக்கம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த சமக்கிருதத்தில் இருக்கிற ஆகமங்கிறது உண்மையிலே ஆகமம் அல்ல, அடிப்படையும் அல்ல. ஏன்னு கேளுங்க, ஆகமம்ங்கிறதுக்கு அவங்க சமக்கிருதத்தில் இருக்கிற ஆகமங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க, பெறப்பட்டது. பெறப்பட்டதுன்னா எங்கிருந்து பெறப்பட்டது, தமிழில் தான் ஆகமங்கள் இருக்கின்றன, தமிழர்களுக்கு தான் கோயில்கள் கட்டும் முறை தெரியும். ஆரியர்கள் எங்கேருந்து வராங்க, கைபர் போலன் கலவாயாளியாக மத்தியாசியாவிலிருந்து வர்றாங்க. அவர்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்க தெரியுமே தவிர கோயில்கள் அமைப்பது அவங்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டுறது கூட அவங்களுக்கிட்ட கிடையாது. அப்போ இங்கே இருந்த ஆகமத்திற்கு அவர்கள் அங்கிருந்து பெறப்பட்டது தான் அங்கு. அப்போ பெறப்பட்டதை என்ன செய்கிறாங்க, அதையும் முழுமையாக அப்படியே வைத்து கொண்டார்களா என்றால் அப்படி வைத்துக்கொள்ள அவர்களுக்கு ஏற்ப திரித்து கொண்டார்கள். இப்போ இந்த பெறப்பட்ட ஆகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஏறத்தாழ 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ஆகமத்தின் பெயரால் நம்ம தமிழர்களை உள்ளே நுழையக்கூடாது என்று சொன்னார்கள், கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றால் சொன்னார்கள். சில குறிப்பிட்ட சாதிகளை மட்டும் அந்த கொடிமரத்து வரைக்கும் வரலாம், மற்றவர்கள் வாசலுக்கு வெளியே நின்று தான் கும்பிட வேண்டும் சொன்னாங்க. இதே ஆகமத்து பேரில் தானே சொன்னாங்க, அதில் உள்ளது இல்லை. அப்போ அந்த ஆகமத்தை இப்போ எல்லாம் மாற்றிட்டோம் இல்லை. அப்போ எப்போ எந்த ஆகமத்தின் அடிப்படையில் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஆகம விதிகள் இன்றைக்கு 50 வருடங்களில் மாறிவிட்டது என்றால் உண்மையிலேயே அந்த ஆகமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அப்படி அந்த இருக்கின்ற ஆகமத்தை நாம் நிச்சயமாக மாற்ற வேண்டும். அந்த ஆகமத்து கோயில்படி உள்ளே நுழையக்கூடாதுங்கிறது இது கருவறை தீண்டாமையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கோயில் தீண்டாமையாக இருந்தது, 60, 70 ஆண்டுகளுக்கு பிறகு இது கருவறை தீண்டாமையாக மாறிவிட்டது. ஏன்னா இந்த இதில் அந்த சேசம்மாள் வழக்கிலையும் சரி, அதற்கு பிறகு தந்த இந்த சிவாச்சாரிய ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் வழக்கிலையும் சரி தெளிவாக சொல்லியிருக்குது, அரசியலமைப்பு சட்டம் 14 படி என்னென்ன உரிமைகள், தனி மனித உரிமைகள் இருந்துச்சுன்னா அந்த உரிமைகள் தான் ஆகமத்தில் சொல்லப்பட்டதற்கும் மீறி செயல்படும். த கான்ஸ்டிடியூஷன் ஒன்லி வில் ப்ரிவைல் அகெயின்ஸ்ட் த ஆகமா பிரின்சிபிள்ஸுங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அதை பற்றி சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதே தவிர உண்மையிலே ஒரு அந்த அந்த வைணவ கோயில்களுக்குள்ள 4 ஆகமத்தை எடுத்து அதிலே ஒரு குறிப்பிட்ட ஆகமத்தை எடுத்து அதிலேயும் இந்த 4 கோத்தரத்தார்கள் மட்டும்தான் இதில் செயல்படும் சொல்லும் பொழுது இவர்கள் சாதியை வேண்டுமென்றே திணிக்கிறார்கள். அதனால் இதை திணிக்கவில்லை என்பதோ இது அனைத்து சாதியினரும் அர்ச்சையில் ஆயிரலாம்ங்கிறதோ ஏதோ இது ஒரு ஆகம கோயிலுக்கு தானே இருக்குது, மற்ற எவ்வளவோ கோயில்களில் இருக்குதுன்ட்டு நாம் விடக்கூடிய செய்தியாக இதை பார்க்கக்கூடாது. இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அதாவது சூத்திர கோயில் பார்ப்பன கோயில் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கிற ஒரு தீண்டாமையை சட்டத்தின் மூலமாகவும் நிறைவேற்ற பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் புரிஞ்சுக்கிறேன். உண்மைதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஆகமம் அப்படிங்கிறது வந்து பெறப்பட்டது, தமிழ்லேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ தமிழில் இருக்கும் பொழுது இந்த சாதி அதெல்லாம் இல்லாமல் இருந்தது, இப்போ அதை கலந்துட்டாங்க அப்படின்றது நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின் புரிஞ்சுக்கலாம். ஆமாம் உண்மைதான். ஏன்னா தமிழர்களில் சாதி எப்படி வச்சுருந்தாங்கன்னா கோயில் அடிப்படையில் தான் எல்லாமே வச்சுருந்தாங்க. கருவறை பட்டர் அப்படின்னா என்ன, கருவறைக்குள்ள உள்ளே இருக்கிற கடவுள்களுக்கு அலங்காரம் பண்ணுறது, பட்டு சேலையை வச்சு அலங்காரம் பண்ணுறவர் கருவறை பட்டர். அம்பட்டர்னா என்ன அர்த்தம், நம்ம இப்போ வந்து குடிமகன்போம், குடிமகன்கிறது சாதாரண குடிமக்கள் எல்லாருக்குமே அவர் குழந்தை மாதிரி, ஒரு ஒரு மகன் மாதிரி. ஏன்னா
பிறந்த குழந்தை அந்த குடிமகன் தான், அந்த பிறந்த குழந்தைக்கும் அந்த குடிமகனோட மனைவி தான் போய் பிரசவம் பார்க்கறது நம்ம வழக்கத்தில் இருக்கிறது. இறந்த பிறகு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர் தான் குடிமகன் தான் போய் அந்த உடலை குளிப்பாட்டி எல்லாத்தையும் எடுத்து உடை இல்லாமல் குளிப்பாட்டி எல்லாத்தையும் பண்ணுறவர் இந்த குடிமகன் தான். குடிகளுக்கு ஒரு மக்கனாக இருக்கு மகனாக இருக்கிறவர் தான் குடிமகன். இவருக்கு அம்பட்டர், அம்பட்டர்னா என்ன, அம்னா அழகிய, பட்டறைனா அழகு பட்டறை. அதாவது அவர் கருவறைக்குள்ள அந்த கோயில் பட்டவர் வந்து அலங்காரம் பண்ணுறாரு. இந்த எழுந்தருளி சிலை இருக்குது இல்லையா, அந்த எழுந்தருளி சிலைக்கு முழுக்க முழுக்க அலங்காரம் பண்ணுறவர் இந்த அம்பட்டவர் தான். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே இந்த பார்ப்பனர்கள் கொண்டு வர இந்த தலைமுறை தலைமுறையாக தாத்தா அப்பா பையன் அவங்க தான் வந்து இங்கே பூசாரியாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது மாதிரி இருக்கு. இப்போ அம்பட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னா தாத்தா அம்பட்டராக இருப்பார், அதுக்கப்புறம் அவங்க பையன் இருப்பார், அதுக்கப்புறம் அப்படி தானே அப்படி வருமா இல்லை? அதாவது இதில் இது நம்ம பார்ப்பனியத்துக்காக இதை எதிர்க்கலை, வழி வழியாக பரம்பரையாகவும் பிறப்பால் தான் ஒன்று இருந்தால் அது தமிழர் முறையாக இருந்தாலும் நம்ம எதிர்க்கணும். இப்போ அம்பட்டர்ன்ற இது சொன்னேன் இல்லையா, இது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இன்னும் சொல்கிறேன், கள்ளர் மரபர் அகமுடையார் இவங்கெல்லாம் யாருன்னா, கள்ளர்னா திருட்டுத்தனம் பண்ணுறவங்கிறது இன்றைக்கு பொருளாக இருக்குது, அது உண்மையில் கிடையாது. கள்ளர் என்றால் ஒற்றர்கள் அர்த்தம், கள்ளத்து அதாவது மறைவாக எல்லாத்தையும் செய்வாங்க. அவர் யாருன்னே மக்களுக்கு தெரியும், மக்களோட கலந்து பழகிட்டு இருப்பாங்க. இவர் இப்படி இவர் இந்த வேலையை செய்கிறாருன்னே யாருக்கும் தெரியாது. கோயிலுக்கும் ஊருக்கும் பாதகமான செயல்களை யார் செஞ்சாலும் அந்த தலைவர்கிட்ட மக்கள் கூட பழகிட்டு இருப்பார், அங்கே போய் இந்த மாதிரி எடுத்து அந்த நடவடிக்கைகளை நிறுத்தி விடுவார். இதுதான் அந்த ஒற்று வேலையை பெறுறதுனால கள்ளவர். மறவர்னா என்ன, வீரமாக போரிடுபவர். அகமுடையார்னா என்னன்னா அந்த கோயிலுக்குள்ளேயும் கோயிலுக்கு உள்ளேயும் இருந்து போரிடவர். வேளாளர்ங்கிறது வேளாண்மை பார்க்கிறவர். இது எல்லாமே கோயிலின் அடிப்படையில் தான் இருந்தது. பிள்ளைங்கிறவர் கணக்கு பிள்ளைங்கிறது கணக்கு பார்க்குறவர், முதலி பிள்ளைங்கிறது முதல் போட்டு பண்ணுறவர், வாணிபம் பண்ணுறவர் செட்டியார், இப்படி கோயிலுக்கும் ஊருக்கும் செய்பவர்கள் தான் இருந்தாங்க. சரியா, இன்னும் நம்ம ஊர் வழக்கத்தில் இப்போவும் ஒரு பழமொழி இருக்குது, நம்ம பார்ப்போம். கள்ளர் மறவர் அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆயினரே. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் வந்து பள்ளர் பரையருங்கிற பேரே வரலைங்க. ஆ சரி, அதையும் சொல்லிடுறேன் அதையும் சொல்கிறேன். பள்ளர்னா யாருன்னா அந்த அந்த பள்ளத்திலிருந்து விவசாயம் பண்ணுறவர்கள் பள்ளவர்கள், பாணர்கள் துடியர்கள் இசை வேளாளர்கள் இவர்கள் எல்லாம் சாமி எழுந்தருளணுன்னாலே இந்த இசை வேளாளர்கள் அவர்கள் தாரை தப்பட்டை இந்த இதெல்லாத்தையும் துடியர்கள் இவர்கள் எல்லாம் இசை முழக்கம் பண்ணுனாதான் அந்த அருள் வந்து மக்களுக்கு அருள் வந்து அந்த சாமி வெளியே புறப்பாடு பண்ணுறதுக்கு தெரி பூசைகளுக்கு தெரி இவர்கள் முக்கியமானவர்கள். இதில் யாருமே தாழ்ந்தவர்கள் கிடையாது, வெளியே வரக்கூடாதுன்னு தெரியாது, எல்லோரும் கூளை கோயில் ஊழியம் பார்ப்பவர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா அழகுப்பட்டறை அதாவது அந்த அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்ம எழுந்தருளி சிலையை அழகுபடுத்துபவர் கோயில் பட்டருக்கு எப்படி தாழ்ந்தவராக ஆவார். அம்பட்டவர்கிறவர் அவர் அந்த வேலையை செய்கிறாரு, இவர் இந்த வேலையை செய்கிறார், இவ்வளோதான். இதில் இதில் இன்னொன்று இருக்குது, அதான் நான் சொல்ல வந்தேன். கள்ளர் மறவர் அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆகினரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல அவர் கள்ளராக இருப்பார், இப்படி மக்கள்கிட்ட இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சொல்வார். கொஞ்ச நாளில் இவன் தான் சொல்கிறாங்கிறது தெரிஞ்சிருமா, இதுக்கு மேலே அவர் கள்ளராக இருக்க முடியாது. அதுக்கு பிறகு அவரே என்ன சாதியாக மாறிடுவார்னா மறவராக இருந்து வீரமாக போரிடுவார். கொஞ்சம் வயசுக்கு பிறகு வெளியில் போய் போரிட முடியாது, கோயிலுக்குள்ளே இருந்து போரிடுவார். கள்ளர் மறவர் அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆயினர், அதுக்கு பிறகு வயசாயிருச்சுன்னா வேளாண்மை தொழிலை பார்க்க செய்விடார். ஒரே ஆள் பல வயதின் காலகட்டங்களில் அந்த கோயிலுக்கும் ஊருக்கும் செய்கின்ற சேவையின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருப்பார். ஒரே ஊரில் அப்பா மறவராக இருப்பார், பிள்ளை இவர் வந்து வாணிபம் செய்கிறவராக இருந்தால் இவர் செட்டியாராக மாறிடுவார், இவர் வந்து அந்த பூவெல்லாம் பார்க்குறவர் ரெண்டாவது பையனாக இருந்தால் இவர் பண்டாரமாக இருப்பார். இப்போவும் மாலத்தீவில் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முறைகள், ஒரே குடும்பத்தில் எல்லா சாதிப்பட்டம் உள்ளவர்களும் ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க. இது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது. அதனால் சாதியின் அடிப்படையில் இல்லை, செய்யும் வேலையின் அடிப்படையில் இருக்குது. எதுலேயுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. பள்ளர் பறையர் யார், பறையடிக்கிறவர் பறையர், அவர் வந்து அவர் அடித்தா தான் அந்த சாமி அருளாள் அருளாடி வந்து அந்த குறி சொல்கிறதும் மற்ற மருந்து சொல்கிறதும் இவர்களுக்கு எல்லாம் சொல்கிறது எல்லாருமே இவர் அடித்தா தான் வரும் அங்கே சாமி. அதாவது சாமியே இவர் இசைக்கு கட்டுப்பட்டது,
சாமியை கட்டுப்படுத்தக்கூடிய இசையை இசைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர், எந்த வகையிலே ஒரு ஓதுவாருக்கோ வேத மந்திரங்களை சொல்கிற பட்டருக்கோ குறைந்தவராக நம்ம நினைக்கவே கூடாது, நம்ம மக்கள் நினைக்கவும் இல்லை. இதுதான் தமிழர்கள் கூறிய சாதி முறை. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தீங்க, அதை பற்றின புரிதல் அல்லது அதை பற்றின தகவல்கள் எனக்கு அதிகம் தெரியுது. அதனால் இப்போ நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இந்த ஆகமம் அப்படிங்கிறது பெறப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பெறப்பட்டது அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே தமிழ் முறைப்படி இவ்வளோ நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ பொறுத்த வரைக்கும், ஜாதியை பொறுத்த வரைக்கும், ஒரு படிநிலையாக தான் இங்கே மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். ஆனால் அப்படி தான் சமூகம் இருக்குது. இதில் இப்போ உள்ள இந்த சமஸ்கிருத ஆகமம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த சமஸ்கிருத ஆகமம் இந்த ஜாதியின் படிநிலையை வச்சு தான் இந்த ஆகமத்தையே வந்து இவங்க வடிவமைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ உள்ள நீதிமன்றம், இப்போ உள்ள சமூகம், இப்போ வழக்கில் நடைமுறையில் இப்போ உள்ள சமஸ்கிருத ஆகமம் தான் ஆகமம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. சரி, அப்போ இதை எப்படி டெமாலிஷ் பண்ணுறது அல்லது இதை எப்படி சரி பண்ணுறது? சரி, இப்போ இதுக்கு தான் நம்ம இந்த ஆகமத்து படி, அதுக்காக தான் நான் சொன்னேன், 50-60 வருடங்களுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த ஆகமம். அந்த ஆகம விதியை மாற்றிட்டோம்ல, அதை மாதிரி 75 வருடங்கள் கழித்து இன்றைக்கு அந்த ஆகம கோயில், ஆகமம் அல்லாத கோயில்ங்கிற பிரிவை நீக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனிமேலாவது அதை மாற்றிவிட வேண்டும், அந்த பிரிவை வைக்கக்கூடாதுங்கிறது தான் இந்து வேத வரிவிலச்சி இயக்கத்தின் கருத்தாக இருக்கிறது. இனிமேல் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆகமத்தில் இருக்கிற ஒரு பிரிவை தூக்கி போட்டீங்க இல்லையா, மனுநீதிங்கிறது அவுடேட்டடுன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா, அதே மாதிரி அதில் இருக்கிற பிரிவையும் நீங்கள் நீக்கிவிடுங்கள். அப்படி ஒரு பிரிவே தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் வரட்டும், உரிய பயிற்சிகளை சொல்லட்டும். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்தவம் நல்ல விஷயம், பட் ஆனால் அது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறது கேள்வி. என்னக்கா நீங்கள் அதை டெமாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்து மதம் அப்படிங்கிறதுடைய அந்த ஆணி வேறே வந்து ஆட்டம் நின்றும் இல்லைங்களா? அதாவது சோ கான்ட் சொல்கிறேன், இங்கே இந்து மதம் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ எப்படி அதுக்கு இடம் கொடுப்பாங்க இங்கே உள்ள? அதாவதுங்க, இந்த சாதி கட்டுப்பாடு யார் யாரெல்லாம் வேணுங்கிறங்களை நம்ம உரக்க குரல் கொடுக்க வேண்டிய தருணம் வந்துருச்சுதுங்க. சாதி கட்டுப்பாடு யார் யாரெல்லாம் வேணுங்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தாய்மொழி வழி பூசையும் வழிபாடுகளையும் வேண்டுங்கிறாங்களோ, அவர்களை நீங்கள் இந்து என்றே சொல்ல தகுதியற்றவர்கள்னு நம்ம சொல்ல பழகணுங்க. ஏன்னா அவர்களே என்ன சொல்கிறாங்க, இந்துங்கிற பேரே நான் அந்த சங்கராச்சாரியர், காஞ்சி சங்கராச்சாரியரே என்ன சொன்னார், இந்துங்கிறது இது இந்துங்கிறத பேரே நமக்கு நம்ம மதத்துக்கு கிடையாது, நம்ம அது வெள்ளக்கார வச்ச பேர், அப்படி அல்லங்கிறது தான் இந்து வேத பரவலட்சத்தின் கருத்து. அது திருமூலர்லேருந்து பல பேரும் அந்த இந்துங்கிற வார்த்தையை தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்கிற பன்னீர் திருமுறையில் இருக்கிறது. அதனால் இந்துங்கிறது தான் நம்ம மதம்ங்கிறது நம்ம கருத்து. அப்போ இனிமேல் தயவுசெய்து சமஸ்கிருதத்தை யாரெல்லாம் பேசுகிறீங்களோ, யார் யாரெல்லாம் குறிப்பிட்ட சாதிகள் தான் வேணுங்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் பிரமணியரான பிராமணர் தான் உயர்ந்தவர்களோ, நீங்கள் தயவுசெய்து இந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் வந்து சனாதன தர்மம் எங்கள் தர்மம்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் சனாதனவாதிகள், நீங்கள் இந்து கோயில்களுக்குள்ளே உள்ளே வராதிங்க, மொத்தமாகவே விளையாடுங்க, வெளியே போங்கன்ட்டு சொல்ல வேண்டி, இப்படி சொல்ல ஆரம்பித்தா தான் நமக்கு நம்மளுடைய உரிமைகள் மீட்கப்படும். அதுக்குண்டான தருணம் வந்துவிட்டது. இந்துன்னு நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் சங்கராச்சாரியரே சொல்லியிருக்காரு இல்லையா, இந்துங்கிறது இல்லைங்கிறது இல்லை. அது மாதிரி சனாதன தர்மம்னு சொல்லிட்டு போங்க. சனாதன தர்மத்துக்கு எங்கேயாவது கோயில்கள் இருந்துச்சுன்னா அதை கெட்டிக்கிடுங்க, இந்து கோயில்களுக்குள்ளே உள்ளே நுழையாதீர்கள். இதுதான் நம்மளுடைய வாதமாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த ஆகமத்தை காட்பவர்கள்லாம், நீங்கள் இந்த ஆகமத்துக்கு வேறு கோயில்கள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிடுங்க. ஓகே, இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு, இது அரசினுடைய செயல்பாட்டை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இப்போ அரசு என்ன செய்யணும்னா, இதில் இருக்கிற முக்கியமான நடைமுறை சிக்கல் என்னென்னா, 40,000 மேற்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. நீங்கள் உண்மையிலேயே ஒரு இவர்களால் அந்த குழு இருக்கட்டும், அந்த குழுக்கிட்டே நம்ம வந்துச்சுன்னா நாங்கள் நிச்சயமாக சந்தித்து அவர்களை பேச போகிறோம். என்னென்னா, இந்த ஆகமம், ஒரு ஆகமத்து பேரை சொல்லிக்கிடுங்க, இந்த ஆகமத்தில் இப்படி இப்படி இருந்தால் தான் இந்த ஆகம கோயில்னு ஒரு அட்டவணையை அவங்களால வெளியிட முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக முடியாது. ஏன்னா இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு தான், சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுது, இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மொழியில் தான் பூசை பண்ணணுங்கிறது ஆகமத்தில் இல்லைங்கிறது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது. எப்போ சொல்லியிருக்கிறது, 2006 சொல்லியிருச்சுது. இன்னும் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொழி குறிப்பிட்ட இதை ஆகமத்தில் இல்லைன்ட்டு நம்ம நெருங்கி கேட்கும்போது தான் எல்லாம் ஆகமத்தில் இருக்கும்பாங்க இல்லைம்பாங்க. முதல்ல இவர்கள் வந்து இந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் இந்த ஆகமத்தின்படி இந்தந்த வரைமுறைகள் இருக்கணும். வரைமுறைகள்னா என்ன,
கருவறையோட நீள அகலம் உயரம் என்ன, அதோட கலசத்தின் உயரம் என்ன, கோயிலின் மொத்த அமைப்பு எப்படி இருக்கிறது, இதில் எவ்வளவு தூரத்தில் அந்த முதல் முதல் அந்த கோபுர மண்டபம் இருக்குது, அது எத்தனை இருக்குது, எத்தனை அடுக்குகளாக இருக்கிறது, இது எந்தெந்த ஆகமப்படி எவ்வளவு எவ்வளவு இருக்கணும், இந்த இதுக்கு ஒரு டேப்லெட்காலம் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். எந்த சமஸ்கிருத பண்டிதர் எவ்வளவு யாராக இருந்தாலும் சொல்கிறோம், அதை முதல்ல போட்டு கொடுக்க சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்தெந்த ஆகமப்படி இந்தெந்த படையல்கள் தான் போடணும், இந்தெந்த சமைக்கு இந்தெந்த நேரத்தில் இந்தெந்த படையல்கள் தான் போடணும் அப்படின்ட்டு ஆகமப்படி இருக்குதான், இதெல்லாம் தானே ஆகமம் சொல்கிறாங்க. கோயில்கள் கெட்டு முறை, அதில் வழிபடும் முறைகள், என்னென்ன சாமிக்கு என்னென்ன படையல்கள் வைக்கணுங்கிறத அட்டவணைப்படுத்தி போட சொல்லுங்க. அடுத்தது மூன்றாவது, திருவிழாக்கள், எந்தெந்த திருவிழாக்கள் எந்தெந்த நாளில் எப்பப்போ கொண்டாடப்பட வேண்டும், கோயில் எத்தனை மணிக்கு திறக்கணும், எத்தனை மணிக்கு மூடணும், எத்தனை வகையான ஊழியர்கள் அங்கே இருந்தார்கள், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆகமத்துக்கும் பட்டியல் போட்டு சொல்லுங்க. இப்படி ஒரு பட்டியல் இருந்துச்சுன்னா தானே ஒரு ஆம்பிகூட்டி இல்லாமல் கோயில்களை வகைப்படுத்த முடியும். ஒரு கோயிலில், ரெண்டு கோயிலில், 40,000 கோயிலில் கையில் வச்சிருக்கிறோம். இதுக்கு இப்படி ஒரு தெளிவான வழிகாட்டி எந்த விதமான எந்த ஆகமத்திலும் இவர்கள் சொல்லுகின்ற சமக்கிருத ஆகமத்தில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் தமிழ் ஆகமத்திலையும் ஏற்றத்தாழ்வுகளோ பிரிவுகளோ கிடையாது. அந்தந்த இடத்துல என்ன அருளோட்டங்கள் இருக்கின்றனவோ அந்த அருளோட்டத்திற்கு ஏற்றார் போலத்தான் அந்த கோயிலில் கருவறை அமைப்பு இருக்கும், அந்த கோயில் மொத்த அமைப்பு இருக்கும். நான் சொன்ன படையல்கள் எல்லாமே அந்தந்த இடத்தின் அடிப்படையில் இருக்குங்கிறது தான் தமிழர்களின் ஆகமம். இந்த ஆகமத்திலிருந்து பெறப்பட்ட அதிலையும் இப்படித்தான் இருக்கிறது. முடிஞ்சா எவ்வளவோ வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதாவது ஒரு ஆகமத்தின் பேசிஸில் ஒரு அட்டவணையை அவங்க முதல்ல வெளியிடட்டும். அமைப்பு, அளவீடுகள் மற்றும் படையல் பொருட்கள், திருவிழா நாட்கள், திறக்கும் மூடும் நேரங்கள், இதை மட்டும் வெளியிட்டுட்டோம். இப்படி ஒரு தெளிவான அட்டவணை இல்லாமல் 40,000 கோயிலை வகைப்படுத்துறதுங்கிறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமே இல்லாதது. ஒரு ஒரு நம்ம சிவன் கோயில் எல்லாமே இந்த ஆகம் அப்படி முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சிவன் கோயிலில் ஒவ்வொரு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன, ஒவ்வொரு விதமான படையல்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு விதமான பள்ளியறை பூசைகள் இருக்கின்றன. இவ்வளவு இதுக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் பார்க்காம இது எந்த ஆகமம்னு முடிவு பண்ண முடியாது, பொதுவாக முடிவு பண்ணிட முடியாது. 40,000 கோயில், ஒரு நாளைக்கு ஒரு கோயில், ஒரு கோயிலை முழுவதாக பண்ணணும்னால இதுக்கு இடையில பல நேரங்களில் பல அரசர்கள் பல கட்டுமானங்களை அங்கே கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டுமானங்கள் என்ன வகைன்னே தெரியாது. இதில் பல கோயில்கள் இடையில புத்த விகாரங்களாகவும் ஜைன மடங்களாகவும் மாற்றப்பட்டிருக்கின்ற, திருப்பியும் இந்து மதத்துக்கு முதல்ல இந்து கோயில்களாக இருந்து திருப்பி போ ஜைன புத்த மடங்களாக மாறி திருப்பியும் இந்து மதத்துக்கு வந்திருக்கிறது. இதில் பல மாறுதல்கள் வந்துவிட்டன. ஸோ எந்த கோயிலையும் எந்த அடிப்படையிலும் அவ்வளோ எளிதாக பண்ண முடியாது. அப்படியே அவர்கள் பண்ணி செய்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு கோயிலுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிடுங்க, 40,000 கோயிலுக்கு 40,000 நாட்கள் வேணும்னா எத்தனை வருடங்கள், 100 வருடம் ஆனாலும் இது முடியாது. இப்போ அவர்கள் எல்லாரும் இது இது நல்ல தீர்ப்பு நல்ல தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பிட சொன்னால், அரசாங்க அந்த அட்டவணைப்படி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டப்படி எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டு விட்டன, நாங்கள் மறுக்கலை சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, 100 ஆண்டுகளாகவும் இந்த டிஸ்பியூட் தீராது, இருக்கிற நிலைமை இப்படியே போச்சுதுன்னா ரொம்ப நல்லதுங்கிறது அளவுக்கு தான் அவர்கள் எல்லோரும் பிரமணியர்கள் எல்லோரும் பெரும்பாலும் இதை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த அனைத்து ஜன்மார்த்தகராளாம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அமைப்பு மற்றும் இன்னும் சக்திவேல் முருகனார் போன்றவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, நீங்கள் எல்லாம் ஏதாவது கூட்டாக சேர்ந்து இதில் உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கா, என்ன உங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு? எங்களுடைய செயல்பாடுகள் வந்து அந்த தமிழ் வேத முறைப்படி தமிழ், நான் ஏற்கனவே பல இதிலேயே சொல்லியிருக்கிறோம், அதாவது இந்துங்கிற சொல்லே அந்த ரிக் யஜூர் சாம அதர்வான வேதத்தில் கிடையாது. ஓம்ங்கிற எழுத்து, ஓவண்ணாங்கிற எழுத்து கிடையாது, ஓம்ங்கிற ஒலி கிடையாது. அந்த இதில் அவர்கள் சிவன்கிற கடவுளை பற்றி பேசவில்லை, பல வகையான ருத்ரன்கிற கடவுளை பேசுகிறார்கள். அதை சிவபெருமான் கூட, முழுபதர் கடவுளான சிவபெருமான் கூட அதை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அவர்கள் பேசுவதெல்லாம் அக்னி, முதல்ல ஆரம்பிக்கிற ரிக் வேதத்தின் முதல்ல ஆரம்பிக்கிறதே அக்னியை தான் ஆரம்பிக்கிறது. அக்னி, வருண்,
நாராயணன், இந்திரன், அப்புறம் பிரம்மாவை வைத்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி கடவுள்களை வைத்துக் கொள்கிறார்கள். முருகனை ஏற்பதில்லை, ஆனால் கார்த்திகேயன் ஒரு கடவுள் வச்சிருக்காங்க. ரெண்டையும் பொருத்தி தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த இந்துங்கிற சொல் இல்லாத வேதத்தை இந்து வேதம்னு நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஓம்ங்கிற மந்திரம் ஒலி கூட இல்லாத அந்த ரிக் யஜுர் சாம அதர்வான வேதத்தில் அதை ஒரு வேதமாகவும் அதில் இருக்கிறத மந்திரங்களாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ சிவபெருமான் யார்? தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர் அவர் தான். அவர் தான் முதல் பாண்டிய மன்னராக இருந்தார். அவர் தான் முதல் பதினெட்டுத்தர் பீடாதிபதியாக இருந்து இந்து மதத்தை வழங்குகிறார். பதினெட்டுத்தர் மடாதிபதியாக இருந்து இந்து வேதத்தை வழங்கினவரும் அதான் அவர் தான். அவருடைய பையன் முருகன் தான் அடுத்தபடியாக அவருக்கு நல்ல தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். இளவரசு பட்டம் கட்டப்படுகிறார். ஸோ இவர்கள் எல்லாம் வழங்கிய வேதம் தமிழில் இருக்குது. இந்த வேத முறைப்படி நாங்கள் அர்ச்சகர்களை பயிற்சி செய்து வழங்கி கொண்டிருக்கிறோம். பூசாரிகளை தயாரித்து கொண்டிருக்கிறோம். அவர்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது இப்போ எல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறாங்க. இந்த பெரிய கோயில்களுக்கு இது ஏற்றுக்கொள்வதற்கு பல அரசு சட்டங்களும் விதிமுறைகளும் இருக்கிறதுனால கிடைக்கிற கோயில்களில் அவர்களெல்லாம் இருக்கிறார். அவர்களெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களெல்லாம் இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வர்றவங்க தான் எங்கிட்ட பயிற்சிக்கு வராங்க. அதனால் வருமானத்திற்கு எதிர்பார்க்கிறாம அவங்க அங்கங்கே இருக்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க இப்போ இறை பயிற்சி அர்ச்சகர் பயிற்சியெலாம் நாங்கள் தனியாக கொடுத்துட்ருக்கோம்னு சொன்னீங்க. ஆனால் தீர்ப்பு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அனைத்து செல்வம் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இடியாக அந்த தீர்ப்பு வந்து இறங்கியிருக்கு. இதை சரி பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் ஃபேக்டரியில் வந்து ஏதோ உருவாக்குறது மாதிரி நீங்கள் ஆட்களை உருவாக்கிட்டே இருக்கீங்க. அர்ச்சகர் ஆகிறதுக்கான பர்சன்ஸை உருவாக்கிட்டே இருக்கீங்க. இவங்களுக்கான ஸ்பேஸ் ஜாப் இங்கே இல்லைங்களே. அவங்க திரும்ப இறைப்பணி செய்தாக்க இறைவன் கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கையை ஆகுக அப்படின்னு உடனே அரிசி வந்து கொட்டாது இல்லைங்களா. அப்போ அதுக்கான அவங்களுக்கான ஒரு வேலை அதுக்கான பொருளாதாரம்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம தெரிஞ்சு அவங்களை கொண்டு போய் குளியில் தள்ளுறோமா அப்படின்னு என்னைக்காக அவங்களுக்கு தோணியிருக்கீங்களா? அல்லது என்ன தீர்வு? அதாவது உலகியல் அருளியல் இரண்டுமே நமக்கு முக்கியமானது தான். ஸோ இப்போ இதில் என்ன செய்யுதுன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஒவ்வொரு இல்ல விழாக்கள், ஒரு குடும்ப விழாக்கள், பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரைக்கும் பல விழாக்கள் நடத்துகிறோம். புகுமனை புகு விழா இருக்கிறது, சூல் விழா இருக்கிறது, திருமண விழா இருக்கிறது, எப்படி பல கால்கோள் விழாலேருந்து எல்லா விழாக்களும் இருக்கின்றன. இந்த விழாக்கள் எல்லாத்தையும் தமிழ் முறைப்படி தமிழர்களை வைத்தே செய்யுங்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஓரளவுக்கு வருமானமும் வரக்கூடிய அளவில் இருக்கிறது. இவர்களை உலகியலாகவும் தயாரிக்கிறோம். இவர்களுக்கு உலகியலாக ஏதாவது சின்ன சின்ன வேலையாக இருந்துச்சுன்னா கூட அதுலேயும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த இந்த கோயிலையும் இதையும் அந்த 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 வேலைக்கு பாதகம் இல்லாமல் இதை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய விழிப்புணர்வு வரும்பொழுது இந்த சடங்கியல்கள் எல்லாம் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இது இவர்களுக்கு வருமானம் வரவும் வாய்ப்புகள் நிறைய பெருகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு இந்த உலகியலும் முக்கியம், அருளியலும் முக்கியம். என்றைக்கோ கிடைக்கிற நிலைமை நல்ல பின்னால் கிடைக்க போது மரண இறப்புக்கு பிறகு உனக்கு பெரிய வாழ்க்கை கிடைக்க போகுதுங்கிறதுக்காக இந்த வாழ்க்கையில் துன்பம் அனுபவிங்கிறது தமிழர்களின் இந்து வேதம் சொல்லப்படலை. வாழும் பொழுதும் இன்பமாக வாழ், பிறரையும் இன்பமாக வைத்துக்கொள், பிற்காலத்தில் இறப்புக்கு பின்னால் அது தன்னாலேயே இன்பமாக மாறுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதனால் அதையும் உலகியலையும் நாங்கள் எல்லாருமே படித்தவர்கள். அரசு பணியிலையும் தனியார் பள்ளியிலையும் ஒரு உயர் பதவியில் சிஇஓ லெவலில் பதவிகளில் இருந்து விட்டு ஓய்வு பெற்று தான் இந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதனால் உலகியலும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஓகே, இறுதியாக நீங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை ஏதாவது தான் நீங்கள் தரலாம். இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பெரும்பாலான இந்த வழக்கு தீர்ப்புகளில் உள்ளதில் முரண்பாடான அம்சங்களை நமது அரசு வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆகமம் என்ன சொல்லுதோ அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, இந்த இதில் இது அதிலெல்லாம் இதில் ஆகமத்துக்கு முரணாக எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம நீக்கிவிடுவோம், செயல்படும் போது நீக்கிவிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த கோயில்களை ஆகம கோயில்கள் ஆகமம் அல்லாத கோயில்கள்னு பிரிக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இருக்குது, நாங்களே பிரிச்சுக்கிடுவோம், இதில் அரசே முன்னிட்டு இதை பிரிக்கும்ங்கிறதெல்லாத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படும் பொழுது இப்போ நம்ம ஆகம கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை நம்ம வைக்கிறோங்கிற நிலைப்பாடு அரசின் நிலைப்பாடாக அங்கே அப்படி வெளிப்படுகிறது. இது இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்ம அரசியலமைப்பு படியும் சரி, சமூக நீதி பாதுகாப்பின்
படியுமே சாதி எந்த வகையிலையுமே குறிப்பிடக்கூடாது, அந்த குலம் குறிப்பிடக்கூடாது. அந்த தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட வைணவ கோயிலில் ஒரு குறிப்பிட்ட அந்த ஆகமம் இருந்தால் இந்த நாலு கோத்திரத்தார்கள் தான் பயன்பட இருக்கணுங்கிறது சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பழைய தீர்ப்பிற்கு முரணானது. தெளிவாக எல்லா இடங்கள்லையும் சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் வில் ப்ரிவைட் ஓவர் தி ஆகமாஸ் பிரின்சிபிள் சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் ஆகமத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் முரண்பாடு இருக்குதோ அவ்வளவு இடங்கள்லையும் அரசியலமைப்பு சட்டம் தான் செல்லுபடியாகும், அதைத்தான் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆகம பிரிவுங்கிறதே எடுக்கணும், அதுதான் தமிழக அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அடுத்தது இந்த கமிட்டி போட்டிருக்கிறாங்களே, இதில் சமக்கிருத வல்லுநர் அதாவது அந்த சமக்கிருத கல்லூரியோட நிர்வாக குழுவின் தலைவராக இருக்கிற திரு என் கோபால்சாமி அவர்களை அதில் போட்டிருக்கிறாங்க. இப்போ எனக்கு முதல்ல இந்த கோபால்சாமி அவர்கள் இந்த அட்டவணையை போட்டு கொடுத்துட்டோம், இதை மாதிரி தான் பண்ணணும்னு போட்டுட்டோம். அப்புறம் நான் அவருக்கு தமக்கிறதுல இருக்கிற புலமையை நம்ம எடுத்துக்கிடுவோம், அதில் இருக்கிற நியாய தர்மத்தை பார்த்து அந்த அந்த ஆகமத்தின் நுட்பத்தையும் ஆகமத்தின் தேவையையும் நம்ம முடிவு பண்ணோம். அப்போ அப்படி இருக்கும்போது அப்படி சமக்கிருதத்துக்குன்னு ஒரு ஆளை போட்டு வச்ச பிறகு இன்னும் இரண்டு பேர் போட போகிறாங்க, அதுவும் அந்த தலைமை நீதிபதி மாண்புமிகு சொக்கலிங்கம் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் போடணும்னு போகிறாங்க. இது எப்படி வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை. நிச்சயமாக தமிழ் வழி பூசையும் சாதி மத வேறுபாடற்ற இந்து மதத்திற்கும் வாரிசாக இருக்கின்ற பதினெண் சித்தர் மடம் பீடத்தின் கீழ் இயங்கும் இந்து வேத மறுவலர்ச்சி இயக்கம் 12வது பதினெண் சித்தர் பீடாதிபதி அவர்களின் குருவழி வாரிசுகளாகிய எங்களை அந்த கமிட்டியில் நிச்சயமாக போட வேண்டும் என்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஏன்னா கரூர் கோயிலில் அந்த குடமுழுக்கு நடத்தும் போது நாங்கள் தான் வழக்கு தொடர்ந்து நான் எங்களுக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கிறது, அதிலேயே ஒரு கமிட்டி போடுங்க. எதுக்காகனா என்னென்ன மந்திரங்களை எந்தெந்த கோயிலில் ஓதணுங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுங்கன்றாங்க. அதற்கும் நீங்கள் கமிட்டி போடுங்க, நாங்கள் தான் வழக்கு தொடர்ந்தோம், எங்களையும் அதை அதில் ஒரு உறுப்பினராக வைத்து கொள்ளுங்கள்னா இன்னும் வரைக்கும் அந்த கமிட்டி போடப்படவே இல்லை. அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான சாதி ஏற்றத்தாழ்வான மற்ற சமுதாயம் எனக்கு வேணும்னு அரசாங்கம் உண்மையிலே நினச்சிச்சுன்னா அதர் சார்பாக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் அந்த பதினெண் சித்தர் மடம் போன்ற மடங்களை அதில் இருக்கிற திறமைகளையும் அதில் இருக்கிறவர்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் இதில் முறையான தீர்ப்பு வரும். அடுத்தாற்போல் இதுக்கு உடனேயே இதுக்கு ஒரு தேவைப்பட்டால் இதுக்குன்னே ஒரு சட்டம் இயற்றலாம், இயற்ற வேண்டும். ஏன்னா இப்போ திருப்பி போயிடுச்சுது, அப்பீல் எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்னபடி அட்வொகேட் ஜெனரல் பல விஷயம் எல்லா விஷயங்களையும் எல்லா கருத்துக்களையும் இதில் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அப்பீல் எப்படி போக முடியுமா முடியலையான்னு தெரியலை. அதனால் இந்த சூழ்நிலையில் இதற்கென்றே தனி சட்டங்கள் இயற்றப்பட்டு இந்த ஒரு ஆகமம் ஆகமம் அல்லாதவர் அதை நம்ம அல்லாத கோயிலுங்கிறத எதுக்காக எதுக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட பிறப்பால் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி இருக்குது, மற்றவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்தக்கு தடை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஆகமம் பிரிக்காதீங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் அதை பிரிக்கக்கூடாதுங்கிறது தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் கருத்து. இதுதான் முதல்மலட்சம் அவர்களுக்கும் வைத்துக்கொள்கிறோம், கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம். பொதுமக்களும் கொஞ்சம் சிந்திக்கணுங்க. நம்ம 50 வருடங்களாக 60 வருடங்களாக போராடி கொண்டு இருக்கிறோம். இது இன்றைக்கு 65-70 வயசாக இருக்கும்போது இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், தான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தனது தந்தையை அனுமதிக்காத கோயில் தான் இந்த கோயிலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவமானமாக நீங்கள் திருச்செந்தூர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த கோட்டை மதில் சுவர்லேயே வெளியில் அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு பாதை இருக்கும், அந்த பாதை இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு துளை வச்சுருக்கோம். இந்த துளையில் இருந்து தான் எங்கள் தாத்தா உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. முருகன் சுப்பிரமணிய முருகனை அந்த திருச்செந்தூர் முருகன் அந்த ஓட்ட வெளியோடு தான் பார்த்துருக்காங்க, உள்ள நுழைய அனுபவித்தது இல்லை. இப்படிப்பட்ட அவமானங்கள் தொடர்கின்றன. இன்றைக்கு அந்த ஆகமத்தின் பெயரால் ஒரு குறிப்பிட்ட குலத்தவர்கள் மட்டும்தான் வர்றதுங்கிறது திருப்பியும் வலுப்படுகிறது. போன தீர்ப்புகளில் கூட இல்லாதது இப்போ வலியுறுத்துகிறது. இதன் செயல்பாடுகள் எப்படிங்கிறத பார்க்கணும். நிச்சயமாக அந்த அர்ச்சகர் 24 பேர் அர்ச்சகர் இருக்கிறாங்க, நடைமுறையில் அது ஒன்றுமே நடக்கலை. வயலூர் கோயிலில் எவ்வளவு போராட்டங்கள், போராடும் போது உள்ளே போய் கருவறையில் பூஜை பண்ணுறாரு, அதுக்கு பிறகு போனால் அவர் வெளியில் வேறு கோயிலில் தான் நிற்கிறாரு. நம்ம ஆட்கள் அங்கே போய் பார்த்தாங்கன்னா அவர்கள் வேறு கருவறையில் வெளியில் தான் நிற்கிறார்கள். இன்னும் கோசாலையில் பணிபுரியவர்கள் இருக்கிறார்கள், மடப்பள்ளியில் பணிபுரியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அப்படி இருக்கிறது. இன்னும் அரசாங்கம் வந்து தெளிவாக கரூர்
பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கில் நாங்கள் தான் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் தீர்ப்பு இருக்கிறது, 50% தமிழ் மொழியும் தமிழ் வல்லாளர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், 50% சமஸ்கிருத வல்லாளர்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. சமயபுரம் கோயிலில் அது நடக்கலை, நாங்கள் போய் கேட்டோம். எங்கேயோ ஒரு ஓதுவார ஒரே ஒரு இவர்களெல்லாம் பட்டு கம்பளம் விரித்தது போல் சிவப்பு கம்பளம் விரித்து அங்கே யாகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஓதுவார் தள்ளி நின்றுக்கிட்டு ஒருத்தரை வைத்திருக்கிறார்கள், மேடை போட்டு இதை வைங்க நான் முடியாது என்கிறார்கள். அடுத்தாற் போல் இதே மாதிரி தமிழ் முழக்கங்கள் கருவறை அந்த கோபுர கலசத்தில் ஒலிக்க வேண்டும் சொன்னோம், கருவறைக்குள்ளே ஒலிக்கணும்னு சொல்ல அங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வடபழனி கோயிலில் எப்படி நடந்துங்கிறதுக்கு குடமுழுக்கு எப்படி நடந்துச்சுன்னா, நமது மதிப்புக்குரிய மாண்புமிகு சேகர் பாபு அமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க, ஆகம விதிப்படி நடந்ததுங்கிறாங்க. இப்படியெல்லாம் கோர்ட்டு தீர்ப்பை மாறி 20 லட்சம் ரூபாய் அபராதம்னு நீதிமன்றம் சொன்னதையும் மீறி எல்லா இடங்களிலும் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த தீர்ப்பு எப்படி செயல்படுத்தப்படும்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நடைமுறையில் எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி தமிழில் அர்ச்சனைன்னு சொன்னாங்க, அந்த அர்ச்சனை யாரோ ரெண்டு பேரும் பலகையில் எழுதி போட்டிருக்காங்க. நீங்கள் போய் சாமிகிட்ட நிற்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு தமிழில் வேணும்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கிறார். இவர் வரிசையில் நின்று அங்கே போய் 2 மணி நேரம் நின்ன பிறகு அவர் திருப்பி வாங்க முடியும், நடைமுறையே சாத்தியம் இல்லாமல் ரெண்டு பேரும் பேரை எழுதி போட்டால் தமிழில் அர்ச்சனை நடக்குமான்னா சொல்கிறாங்க. மொத்தமாக 1500 பேர் தான் ஒரு வருடத்துக்குள்ள தமிழ் அர்ச்சனை நடந்திருக்கிறதுங்கிறாங்க. உண்மையிலே இப்படி இருந்துச்சுன்னா எப்படி நடத்தும், எப்படி நடக்கும், யார்கிட்ட கொடுத்தாலும் அவர் தமிழில் அர்ச்சனை பண்ணி கொடுத்தா தானே அது தமிழில் அர்ச்சனைங்கிறதுக்கு இருக்கும். குறிப்பிட்ட ரெண்டு பேரை எங்கே தேட முடியும், அவங்க 24 மணி நேரம் வேலையில் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை, கோயில் திறந்துருக்கும் போது வேலையில் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை. இதே போல் ஒவ்வொன்றும் நீர்த்து போய்த்தான் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்கு குறிப்பிட்ட கோத்திரத்தார்கள் தான் வரணுங்கிறது அதிலெல்லாம் இருக்கிறதுனால இது செயல்படுத்தப்படும் பொழுது தமிழர்களுக்கு மிகப்பெரிய அடியாக மாறும். அதனால் தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் விழித்து கொள்ள வேண்டும். இந்த பொதுமக்கள் விழித்து கொள்ள ஆரம்பித்தால்தான் நமக்கு எல்லாவற்றிற்குமே தீர்வு கிடைக்கும். அந்த பொதுமக்கள் மக்கள் கேட்க வேண்டும், கோயிலுக்கு போகணும் கேட்க வேண்டும், கோயிலுக்கு போனால் நம்ம அவர்கள் வலியுறுத்த வேண்டும், எனக்கு தமிழ் மொழியில் தான் அர்ச்சனை பண்ண வேண்டும்னு சொல்லணும். இந்த அந்த சாதி பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் மக்கள் பேசுபொருளாக ஆகணும், இதை பயிற்சி செய்யணும். அதுக்கு என்ன முடியும், முதல்ல அவர்கள் வீட்டில் இந்த தமிழ் சடங்கியல் வல்லாளர்களை வச்சு ஒவ்வொன்றையும் செய்ய ஆரம்பித்தால்தான் அவர்களுக்கு பிற மன்னர்களை சார்ந்திருக்கும் நிலை மாறும் பொழுது தான் இது மாறும். ஒரு சமுதாய மக்களிடையே ஏற்படுகின்ற மாற்றம் தான் அரசாங்கத்திற்கு எட்டும். அதையும் மக்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கம் மக்களிடையே ஒரு பெரும் வேண்டுகோளாக விடுக்கின்றது. ஓகே, நீங்க பல விஷயங்களை பேசியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். 18 சித்தர் மடத்தின் கீழ் இயங்கும் இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.